ஏய் ஏய் உன் தொடைவே தட்டிட்டு உசுங்கற அட மூத்த பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சுதியா ம் நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் மூட்ட பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் ஏறி கரையின் மேலே போறவளே நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன் என்ன தூக்கு கைதியா மாத்திடாதீங்க சும்மா என்ன நீ சங்கீதத்தை ரசிக்க தெரியாத ஞான சூனியமா இருக்க ஆமா இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இன்னிசை மலைய காதல அள்ளி ஊத்துறாரு உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது தொண்டையாடா அந்த வர்றாரு அவருக்கு இருக்கிறது தொண்டை அவர் பாடுறது பாட்டு அருண் 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 நீ வெளிய போய் பாடும்போது நான் உள்ள வந்துடுறேன் நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் ஃபைனான்சர்கள் எல்லாம் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏடா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறிய வெக்கமா இல்ல இங்க பாருறா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்ல தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி கடன் தொல்லை எல்லாம் தாங்க மாட்டாங்க அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறான் இல்ல இங்க பாராடே எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம் அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது செத்து போகும் நீ கவரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி தலைய பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா என்னடே நீ எனக்கு புள்ளையா பிறந்த என்ன செஞ்சிருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நானு தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பெத்தண்டா ஆமா இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தியை பெத்து எடுத்துட்டாரு நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா என்ன அழுகிறியா இப்ப அழுது என்ன பண்றது இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும் அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலயாச்சும் அழுதுருக்கணும் நைனா ஏய் உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு புள்ளையும் இல்ல நான் உனக்கு அப்பனும் இல்ல போறவனே ஐஜலக்கா ஐ ஐயா ஐ ஐயா ஐ ஐயா அதை ஏன் உதைக்கிற உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போறா வெளியம்பீங்க அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும் இது அவசியமா வேலை இல்லாதவன் என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க மிச்சம் பெயிண்ட் இருந்தது ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன் தப்புன்னு சொல்லலடா தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா நாக்கு நீண்டும் கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும் அப்படியா நான் பார்த்தது இல்லடா எங்க மாட்டிக்க நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும் மூணு மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க இப்போ கதையே மாறி போச்சு அவனுங்கள மாட்டிக்க சொல்லு நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன் பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியல நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியல சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்தா எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியல என்ன கார்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பம்மா ரெண்டும் வேற வேறையா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்
அப்பா, நம்ம மேல விதி புளிய மரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம். ரொம்ப சக்தி உள்ளவராம். நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடு கிராடு இல்லாம நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு உண்டியல காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை துறக்கணும். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, கொப்ப இந்த நாட்டை உணர்ந்தவன், அளவோட பெத்திருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி. நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, கொப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை. அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். நீ அங்கேயே சாமி கும்பிட்டுக்க. சரி, நான் வரேன் சாமி. அவன வீட்டுக்கு வீடு மரம் வைங்கடானா? மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க? பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா உட்டுருவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயில கட்டி மரத்தடியில சின்ன உண்டியலா வச்சா புடிச்சிருவீங்க. ஐயா, இந்த சம்பாத்தியத்துல டைனாவும் சாப்பிட்டுருக்காரு, அவரே பிடிங்க. உண்டியல் வச்ச நீடா பாவி பிள்ளையாடா, நீ எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய இப்பவே வைக்கிறியாடா? ஐயா சும்மா தொட்டு பார்த்தேன். உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லற கைதிகளுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு. விட்டா உள்ளே உண்டியல் வச்சிருவீங்களே. கோவிச்சுக்காதீங்க சாமி, இவ்வளவு சீக்கிரமா நீங்களும் உள்ள வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது சரிடா, என்ன பார்த்து ஐடியாஸ் பண்ண சரி. ஒரு மரத்தடியில் உட்காந்து உண்டியல் வசூல் பண்றது, ஒன் நேரம் மரத்துக்கு மரம் உண்டியல வச்சு வசூல் பண்ண சொன்னது கல்லு பானை மாதிரி. நீங்க அசோக் நகர்ல வீடு வாங்குனீங்க, நான் அண்ணா நகர்ல வாங்க வேண்டாமா? ரெண்டு பேரும் மாமியா வீட்டுக்கு வந்துட்டோமே. கவலைப்படாதீங்க, இத வச்சே இங்கேயும் வசூல் பண்ணிடுவோம். என்ன செஞ்சுட்டு உள்ள வர? ஏன் சொன்னா விடுதலை வாங்கி கொடுத்துருவியா? முதல்ல நீ வெளியில போறதுக்கு வழிய பாடுறா. நீ என்ன செஞ்சுட்டு வந்த? கோயமுத்தூர்ல பிறந்துட்டு எட்டனா வாட அடிக்கிறது, 50-100 அடிச்சா என்னடா? தரித்திரம் புடிச்சவன். நீங்க என்ன செஞ்சிட்டு உள்ள வந்தீங்க? சிவங்கோயில் லிங்கத்தை திருடிச்சு ஜம்ப் பண்ணி சிவரேறி குதிச்சாரு அப்படின்னு பத்திரிகையில் செய்தி
எனக்கும் 9 மாசம்தான். மாச கணக்குல ஜெயில இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் வருஷ கணக்குல ஜெயில இருந்திருக்காங்க. டேய் இந்த ஒன்னு வருது பாத்தியா, மூங்கி தப்பில டிரஸ் மாட்டிக்கிட்டு. ஏண்டா நம்ம தான் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம், இவர் ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருக்காரு. எலும்ப எண்ணிடுவேன். எங்க எண்ணுங்க பாக்கலாம். நீங்க எலும்ப எண்ணுங்க, நாங்க கம்பி எழுறோம். இருக்கிறது 7 கம்பி, அது எத்தனை நாளை கிட எண்றது? ஏண்டா பல்லு வலியா? நீங்க அறிவு குழுந்துனே. கிள்ளி வாயில போட்டுக்க. வாயில எவனோ அடுப்பத்த வச்சிருக்கான். வாடன் சார், இவர் உடல் இருக்கிற நிலைமைய பார்த்தா இன்னும் 8 நாள்ல சொல்லாம கம்பி வழியா வெளியே வந்துருவார். இவரை மட்டும் ஜல்லடை போட்ட கதவுல அடைங்க. நீங்க எங்களுக்கு புத்தி சொல்லிவிடோ, விலகிய. யாரையாவது புல்லு புடிக்க சொன்னா கிணறு தோன்றது. ஏன் அழுகுற? எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சுங்க, அதான் அழுகுற. ஞாபகம் வந்தா லெட்டர் போட்டு வர வச்சு இங்க பார்க்க வேண்டியதானே. செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரு? கொலையாகி செத்து போட்டாருங்க. கொலையாளிய பிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்ப எந்த ஜெயில இருக்கான்? இங்க தாங்க இருக்காரு. இங்க என்ன, எனக்கு தெரியாம யாருறாவே? நான் தாங்க. இதுக்கா இவ்வளவு நேரம் இழுன்னு இழுத்த? பொழுது போலீங்க, அதான் கதையை கொஞ்சம் இழுத்து சொன்னேன். அதுக்காக எதுல எடுக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம். உன்ன மாதிரி உதவாக்கரங்களை எல்லாம் சரி கட்டுறதுக்கு நாளைக்கு புது சூப்பரண்டு வர்றாங்க, அவங்க கவனிச்சுக்குவாங்க. கோழிச்சாமியார் இளம் பெண்களுடன் வாடா, பிச்சைக்கார மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது, உட்கார்ந்து கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன். மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். சாமி குடைக்கிற மாதிரி 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரை உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்ப எல்லாம் 1 ரூபாய்க்கு தேங்காய் 10 தான். அதெல்லாம் வசதியானவங்க உடப்பாங்க, நீ பக்கத்துல வேண்டிக்க போயா. சாமி, உனக்கு ஒரு தேங்காய் கூட வாங்கி என்னால உடைக்க முடியலையே. நான் என்ன சட்னி இறக்கிவா தேங்காய் கேட்டேன், உனக்கு உடைக்கித்தானே கேட்டேன். சாமி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னப்பா விஷயம்? நேக்கு எதுவும் தெரியாத? நேத்துக்கு ராத்திரி மெட்ராஸுக்கு வந்த தேங்காய் லோடுல 2 தேங்காயில பாம் இருக்கான். பாமா? அதான் சாமி, வெடிகுண்டு எவனோ வச்சுட்டானா. அது எந்த கடை தேங்காயன்னு தெரியல. ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏர்போர்ட்ல வச்சா, ஃபிளைட்ல வச்சா, ட்ரெயின்ல வச்சா, தேங்காயில வப்பாளோ? வச்சுட்டாளே, போய் விசாரிச்சு பாருங்க. செதற அடிக்கிற வச்ச சின்ன குழந்தைங்கலாம் சுத்தி வந்து நின்னு இருக்குமே. நாடு ரொம்ப கெட்டுடுத்து முருகா. அக்கிம்பாய், அக்கிம்பாய், உங்களுக்கு விஷயம் தெரியுமோ? என்ன விஷயம்? சிட்டிக்கு வந்து இறங்கின தேங்காயில யாரோ பாம் வச்சிட்டானா. அது எந்த தேங்காய்ன்னு தெரியலையா? தேங்காயிலே குருமா வைக்கலாம். அரே அல்ல, பாம் வைக்கலாமா? மோசம், மோசம், மோசம் பண்றாங்கோ. செஜி செஜி, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்ல வந்து இறங்கின தேங்காயிலே யாரோ பாம் வச்சுட்டாங்கோ. அது எந்த கடை தேங்காய்ன்னு தெரியல. நம்ம ஒய்ஃப் சக்குபாய் மார்க்கெட் மேலே தேங்காய் வாங்க போயிருக்கு. அங்க தேங்காய் வாங்கும், வீட்டுக்குள்ளே வைக்கும், வீடு வெடிக்கும், தங்க ஊருகும், வெள்ளி தழுவும். ஹரி பவா, ஹரி பவா. அதாவது வெடிகுண்டு இருப்பதால் யாரும் தேங்காய் உடைக்க வேண்டாம். வெடிகுண்டு சோதனை முடிந்த பிறகு நாங்களே அறிவிக்கிறோம். என்ன ஒரே கூட்டமா இருக்கு? யாரோ தேங்காயில பாம் வச்சிட்டாங்களாம். ஓஹோ, போர்ட்ட படிக்கல போயா. முருகா
வந்துட்டியா? உனக்கு வெளியில இருக்க பிடிக்காத? உங்களுக்கு வெளியில வர பிடிக்காத? உனக்கு வாய் திவரம் அதிகம். எனக்கா படா வாண்ணே, என்ன செஞ்சுட்டு இப்ப உள்ள வர? தேங்காயில பாம் இருக்குன்னு ஒரு புரளைய கிளப்பி விட்டேன். திடீர்னு தேங்காய் விலையெல்லாம் சரிஞ்சு போச்சு. தேங்காய் கடைக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து லட்சம் ரூபாய் என்கிட்ட நஷ்டீடு கேட்டாங்க. என்னால கொடுக்க முடியுமா? உள்ள வந்துட்டேன். ஆமா, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? திருட்டு பயம் இல்லாம ஜனங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. அது எப்படி திருட்டு பயம் எல்லாம் போச்சு? நீ உள்ள வந்துட்டல்ல, தண்ணிய ஊத்துறா. வாப்பா, மறுபடியும் வந்துட்டியா? இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும், மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு. ரொம்ப அர்க்காத போ. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம், யாரும் ரிலீஸ் ஆகலையே. என்னண்ணா ரிலீஸ போய் பாவன்ற? வெளியில போய் பார்த்தா தெரியும்டா, அது அதுக்கும் கியூ. இங்க உங்களுக்கு மணி அடிச்சா சோறு. போய் இல்ல, கற்பூரத்தை கட்டும் போது மணி அடிக்கிறாங்களே, அது எதுக்குண்ணே? அட முட்டாளே, அது ஃபயர். சின்னத்தி சின்ன மணி அடிக்கிறாங்க. இதே வீடு பத்தி எறியும் போது பெரிய தீ பெரிய மணி ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்க. ஏண்டா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லண்ணே? பின்ன வேலூர் ஜெயிலியா? அண்ணே நீங்க உள்ள வரீங்க, நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே போறேன். இப்படி மாத்தி மாத்தி ரிலீஸ் ஆகி ஏன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? ஏய் செந்தில், இப்படி சில்லற தப்பா பண்ணாம நிரந்தரமா இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பெரிய தப்பா பண்ணிட்டு வாயண்டா. முயற்சி பண்றேன் அண்ணே. ஏண்டா நம்ம எல்லாம் சேல் சினைதான், பேரன்ஷிப். உங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு நான் ஒரு முல்ல மாறி. இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமோ? ஏய், என்ன ஜெயில பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசினதாகவோ அங்க காட்டிக்கிட்டே உன் தோலை உரிச்சு போடுவேன். உங்களை மறக்கவே முடியாதுண்ணே. என்ன பேச்சு, என்ன தத்துவம்? உங்க அட்ரஸ் சொல்லுங்கண்ணே. ரொம்ப கெஞ்சி கேக்குறான் குடையா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. சரி, நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிக்க. பாலாஜி, கேரா பெருமாள், 420, மதுரை வீரன் தெரு, மெட்ராஸ் 42. நல்லாவே சமையல் பண்றீங்க, சந்தோஷம். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டினீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. இந்த ஈச்சி எல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பழுப்பு எரியுது? சுவிட்ச் போட்டிருக்கிறேன். பழிச்சு நீ எரியுதே? புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி, என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது, எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்களை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி இல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்ன பார்க்க வந்திருக்காரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு, அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன இந்த கோலத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன பொண்ண மகனா பெத்ததுக்கு வேற எப்பறா வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீன்னா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்கு நான் நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவனு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நாலு நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்ட பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டியிருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படுமுடிச்சு போட்டு கட்டியிருந்தேன், தப்பிச்சு. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே. இது எவங்காரோ தெரியாது, காருக்கு மேல கடையை வேற பரப்பிட்டேன். இதை வாங்கறதுக்கு ஒருத்தனை கூட காணுமே. மானசமையிலே வரு. நீங்க எங்க இந்த பக்கம்? சும்மா கிளப்புக்கு வந்தேன். நீங்க இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு ரெண்டு மூணு தடவை தான் போயிட்டு வந்தேன், தொழில கத்துக்கிட்டேன். எங்க? சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூரா? என்ன ஸ்மெல்? 10 இயர்ஸ் ஓல்ட். இனிமே இப்ப சிங்கப்பூர் போவீங்க? நானாவா போறேன்? போறதும் வர்றதும் எல்லாம் அவன் செயல். இவ்வளவு சம்பாதிச்சிட்டீங்க, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் அத பத்தி நான் சிந்திக்கவே இல்ல. ஏ என்ன, திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது, அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி? ஏன் நாய கூப்பிடுறீங்க? நீங்க ஒண்ணு என்ன தத்துவம் பேசுறீங்க,
நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இருக்க வேண்டிய இடம் எல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன். இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் என்னுடைய வருங்கால மனைவியோட மனசுல தான். உங்க வருங்கால மனைவிய நீங்க செலக்ட் பண்ணியாச்சா? ஓ யாரு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களா? இல்ல. தொட்டா? இல்ல. டச் பண்ணா? இல்ல. டச்சிங் 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 கண்ணியிலும் மாட்டுதாடா கானாங்குருவி வெள்ள கானாங்குருவி. உன் காதலை பிரிக்க நான் ஒண்ணும் பழைய காலத்து அப்ப இல்லம்மா. உன் காதலை யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா? அப்பா அவரு சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரிப்பா, என் மேல உயிரே வச்சிருக்காரு. நானும் அவரை பாருமா, சிங்கப்பூர்ல பெரிய வியாபாரியோ சின்ன வியாபாரியோ அவனை நேர்ல பார்த்து சில கேள்வி எல்லாம் நான் கேட்க வேண்டாமா? அப்பா அவரே வந்துட்டாரு. நீயா? நீங்களா? 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 என்ன பச்சையா இருக்கிறான்? தஞ்சாவூர் ஜில்லாவா? என்ன கோப்பா காக்கியா இருக்காரு, காக்கி நாடாவா? யூ வாண்ட் சிகரெட்? என்ன இப்படி அடிச்சுக்கிறான்? 10 இயர்ஸ் ஓல்ட். 10 வருஷமா இதையே போட்டுக்கிட்டு இருக்கியா? யா. அப்பா இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? போயும் போயும் ஜெயில் கைதிய காதலிச்சிட்டியமா? கைதியா? சிங்கப்பூர்ல சம்பாதிக்கிறேனாரே. யார் இவனா? பர்மா பசார்ல இதெல்லாம் வாங்கி அந்த சிங்கப்பூர்னு சொல்றாமா? பர்மா பஜாரோ பாண்டி பஜாரோ எப்படி உன சம்பாதிக்கிறல்ல? உன் பொண்ணு இல்லன்னா எத்தனையோ பொண்ணு. அப்பா அவர் என்ன? என்னமா? டச் பண்ணிட்டார்ப்பா. டச் பண்ணா என்னமா? பஸ்ல கோயில டச் பண்ணலையா? போனா போது விடு. இது வேற டச்சுப்பா. ஆமா இது கொஞ்சம் விவகாரமான டச். மாப்பிள்ள விடியா கைய. வாங்க மாப்பிள. ஜெயிலுக்கு போனவன் திருந்துறது இல்லையா, சம்பாதிக்கிறது இல்லையா? சம்பாதிப்ப சம்பாதிப்ப. மாப்பிள்ள நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சம்பாதிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயில என்ன என்ன விரட்டு விரட்டுன? இப்ப நீ எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சா தான் உன் பொண்ணை கட்டிக்குவேன். என்னமா அது? சல்யூட் அடிச்சிருங்கப்பா. விவகாரமான டச்சு. அடபிடிக்காதப்பா. இப்ப அடிக்க போறே இல்லையா? உள்ள போ. உன் வாடுற புத்திய காட்டுற பாத்தியா? போய் சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுறேன்.